ஹார்ட் ஒர்க் நீ பண்ணு, ஹார்ட் ஒர்க்கை விட ஸ்மார்ட் ஒர்க்குக்கு நிறைய முக்கியத்துவம். ஸ்மார்ட் ஒர்க்னா ப்ரெசன்ஸ் ஆஃப் மைண்ட். கொஷின் பேப்பர் வந்தாச்சு, கொஷின் வந்துருச்சு, நல்லா யோசிச்சு பாருங்க. இப்போ இருக்கக்கூடிய மெத்தட்ஸ் நாங்கள் படித்தப்போ எம்மா மாதிரி இருக்கக்கூடிய அதெல்லாம் இப்போ உங்களுக்கு சரியா, எந்த மெத்தட்ஸாக இருந்தாலும் கொஷின் பேப்பரை பார்த்து, கொஷின் பேப்பர் பார்த்தாச்சு, ஃபைவ் மார்க்ஸில் இருக்குது, அந்த ஃபைவ் மார்க்ஸில் உள்ள கொஷினே தான் டூ மார்க்ஸையும் கொடுத்துருப்பான். என்னைக்கையாவது கவனிச்சு பார்த்துருக்கீங்களா? என்ன பண்ணுவோம் நம்ம டூ மார்க்ஸ் மிஸ் பண்ணிடுவோம், ஃபைவ் மார்க் அட்டன்மெண்ட் வந்துடுவோம். ஆனால் இதில் உள்ள விஷயந்தான் இதில் இருக்குது, இந்த கண்டென்ட் தான் அதில் இருக்குன்றது நமக்கு புரியாது. எல்லாமே ஒன்னோட ஒன்று தொடர்புடைய தொடர்பு சங்கிலி தான். ஒரே விஷயம் தெரிஞ்சுக்கோங்க. இன்னொரு இன்னும் நுணுக்கமாக சொல்லணும்னா எப்படி தெரியுமா சொல்லலாம்? சிலருக்கு எவ்வளோ படித்தாலும் மூலையில ஏறுன்னு சொல்லுவாங்க. கவனிச்சிருக்கீங்களா? நான் நல்லா படிக்கிறேன் ஆனால் எனக்கு மூலையில ஏற மாட்டேங்குது அப்படிங்கும்போது ஒரு சின்ன மெத்தட் ட்ரை பண்ணி பாருங்க. ரெண்டு காதையும் ரெண்டு கையும் காதில் வச்சுருங்க. சாதாரணமாக ஸ்கூலில் படிக்கும்போது